நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கதையை கேட்குற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பொதுவெளியில் அதிகமாக வந்து பேசக்கூடியவன் அல்ல. எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு இருட்டில் வாழ்கின்ற, தன்னம்பிக்கை குறைந்த, வெளி உலகம் அதிகம் அறியாத ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை வந்து என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு, அதுவும் ஒரு நான்கு இரவில் மட்டும் நடந்த ஒரு காதல் காவியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நான் இந்த பீட்டர்பர்க்ஸ் நகரில் கடந்த ஒரு 8 வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் கூட எனக்கு யாரும் இந்த நகரில் சொல்லிக்கொள்ளும்படியாக நண்பர்கள் இல்லை. எனக்கு பேரே முதலில் இல்லை, எப்படி நண்பர்கள் இருப்பார்கள்? உறவினர்கள் யாரும் இல்லை. நான் ஒரு தனியன், இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு இரவுலாவி. இந்த நகரில் இரவுகளில் அலைவது தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இதுவரைக்கும் என்னை பற்றி சொன்னது போதும் என்று நினைக்கிறேன். மீதம் கதைகளில் நான் சொல்லும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். நம்ம நேரடியாக கதைக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரவுகளில் உழவுவது எனக்கு அவ்வளவு பிடித்தமான ஒன்று. இந்த பனிப்பிரதேசத்தில் கோடைக்காலமான மே மாதங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் காலையில் 3 மணிக்கே உதித்து விடுவான். அதே போல் மாலையில் சொல்ல முடியாது, இரவில் அவன் வெகு நேரம் உழவிக்கொண்டே இருப்பான். இரவு 10 மணிக்கு மேலே தான் நான் மெதுவாக மறைய தூங்குவான். வெளிச்சம் என்று பார்த்திங்கன்னா ஒரு இரவு கலந்த மென்மையான ஒரு சூரிய வெளிச்சம். மற்ற நாடுகளில் இந்த கோடைக்காலம் என்பது வெயில் மனதில் ஆணி அடிப்பது போல ஆழமாக இறங்கி உள்ளிருந்து எல்லா கசடுகளையும் கிளப்பி மனிதனை ஒரு வெறுப்புற்றவனாக மாற்றிவிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு கோடைக்காலம் என்பது ஒரு கொண்டாட்டகரமான ஒரு காலம். அதுவும் இந்த இரவு நேரங்களில் நம் மனதில் ஒரு இறகு போல வருடி வருடுவதனால் மட்டுமே எழுகின்ற ஒரு மெல்லிய உணர்வுகள் நிறைந்ததாக நம் மனதை அது மாற்றிவிடும். கொண்டாட்ட மனநிலையாக, இன்னும் சொல்ல போனால் என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு காதல் மனநிலையாக அது மாறிவிடும். அப்படியான ஒரு வெண்ணிற இரவில் நான் நகரத்தில் வழக்கம் போல உலாவிக் கொண்டிருந்தேன். நடந்து 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 நகரத்தின் எல்லைக்கே நான் வந்துவிட்டதை உணர்ந்தேன். பொதுவாக இந்த மாதிரி இரவு நேரங்களில் நான் தனியாக உலாத்தும் போது ஏதாவது இசையை பாடல்களை பாடிக்கொண்டே நான் நடப்பது வழக்கம். எனக்கு நடப்பதற்கு துணை யாரும் இல்லை, ஆனால் பாடல்கள் எப்போதும் என் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்னால் முடிந்த மட்டும் உறக்க நான் பாடிக்கொண்டே நடப்பேன். பாடல் பாடுவது என்பது நிறைய பேர் இருக்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தின் முன்னால் பாடினால் பெரும் புகழும் பணமும் வந்து உங்களுக்கு சேரும். ஒரு கொண்டாட்ட மனநிலையை உங்களுக்கு வந்து அது கொடுக்கும். ஆனால் உங்கள் இதயம் நிறைய வேண்டுமென்றால், உங்கள் ஆன்மா ஆழத்தில் மகிழ்ச்சி உற வேண்டும் என்றால் நீங்கள் தனியாகத்தான் பாட வேண்டும். இந்த இரவு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் விடுதலை அனுபவித்து கொண்டே நீங்கள் பாடத் துவங்கினீர்கள் என்றால் நீங்கள் பறப்பது போன்ற உணர்வீர்கள். உங்கள் ஆன்மா விடுதலையால் துள்ளுவதை நீங்கள் உணர முடியும். அப்படித்தான் நான் உறக்க இந்த வெண்ணிற இரவுகளில் பாடிக்கொண்டே நகரத்தின் எல்லை வரை அன்று நான் வந்துவிட்டதை உணர்ந்தேன். கால்கள் கொஞ்சம் கடுகடுத்தன. கொஞ்ச நேரம் அந்த நகரத்தின் எல்லையிலே அமர்ந்து கொண்டு இந்த நகரத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட பெரிய பெரிய குதிரை வண்டிகளில் நிறைய பொதிகளை ஏற்றி கொண்டு இந்த வெண்ணிற இரவு காலகட்டங்களை அனுபவிப்பதற்காக தன்னோட பண்ணை வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நிறைய துணை இருப்பவர்கள் ஏகாந்தமாக பேசி கொண்டிருந்தார்கள். நான் அந்த எல்லையில் அமர்ந்து கொண்டு பேசுவதற்கு துணை இல்லாமல் வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பேசுவதற்கு துணை இல்லையா என்ன? நான் தான் அப்படி நினைத்து கொண்டேன். ஆனால் அந்த வெண்ணிற இரவுகளில் மெலிதாக மெலிதாக மின்னிக்கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களோடு பேசலாமே. மனிதர்களிடம் நீங்கள் பேச வேண்டுமென்றால் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் வானத்தோடு, நட்சத்திரங்களோடு, நிலாவோடு, இந்த வெண்ணிற மெல்லிய இரவோடு நாம் பேச வேண்டுமென்றால் கவிதைகளை தவிர வேறு நாம் என்ன பேச முடியும்? ஆம், எனக்கு தெரிந்த கவிதைகளை நான் அவைகளோடு சொல்லி பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு 9 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, வீடு திரும்பலாம் என்று வேக வேகமாக என் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். அதுவும் நகரத்தை விட்டு சற்று வெளியே தான் இருக்கிறது. ஆனால் நான் வெகு தூரம் நடக்க வேண்டியதாக ஆகிவிட்டது.
வெகு தூரம் நடந்து நான் என் வீட்டுக்கு அருகில் வந்துவிட்டேன். ஒரு 10 மணி இருக்கும். என் வீட்டுக்கு அருகில் ஒரு கால்வாய் இருக்கிறது. இரவு நேரத்தில் மட்டுமே நான் அந்த கால்வாயை பார்த்ததுண்டு. கருமையான நீர் எப்பொழுதும் ஒரு ரகசியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதாக மெல்லிய சலசலப்போடு அது ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே ஒரு அமர்வதற்கான ஒரு திட்டம் இருக்கும். எங்கேயாவது நான் சுற்றிவிட்டு அலைந்துவிட்டு வீட்டை நோக்கி நான் வரும்பொழுது இந்த திட்டில் அமர்ந்து அந்த கரும் நீரோடையே நான் சிறிது நேரம் பார்த்து கொண்டு விட்டு தான் வீடு திரும்புவேன். ஆனால் இன்று அந்த திட்டில் ஏதோ ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. ஒரு பெண், அதுவும் இளம்பெண், அழகானவள். இருட்டில் இத்தனையும் எனக்கு எப்படி உணர முடிகிறது? இளம் பெண் என்று கூட உணர்ந்து விடலாம். ஆனால் அவள் அழகானவள் என்று எப்படி ஆழ்மனம் சொல்கிறது? அவள் பக்கம் திரும்பாமலேயே நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை கடந்து சென்று கொண்டு வந்தேன். ஒரு சின்ன விசும்பல் ஓசை, அது அவளிடம் தான் இருந்து வருகிறதா? ஏன் அதில் அவ்வளவு இரகசியத்தன்மை? இந்த கால்வாயில் ஓடும் நீரைப் போல நான் அப்படியே நின்று விட்டேன். என்ன செய்யலாம்? தயக்கம். மாணவர்களை அதிகமாக அறியாத நான், இரவோடு மட்டுமே பரிச்சயம் உள்ள நான், எப்படி ஒரு இளம் பெண்ணிடம் நெருங்கி என்ன என்று கேட்பது? அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் மனம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் செல்வதற்கு முன்னாலேயே என் மனம் அவளிடம் சென்று விட்டது. திரும்பி அவளை நான் நோக்கும்போது ஏதோ ஒன்றை அவள் உணர்ந்தவள் போல சற்றென்று எழுந்து கொண்டாள். வேக வேகமாக அந்த பாதையில் நடக்க துவங்கினாள். ஏதோ ஒன்று என்னை உந்தி அவளிடம் தள்ளிக்கொண்டே இருந்தது. நானும் வேகமாக அவளை பின்தொடர்ந்து நடக்க துவங்கினேன். ஏன் எனக்கே தெரியவில்லை, ஏதோ ஒரு உந்துதல். அவள் பின்னாடியே கொஞ்ச தூரம் நான் சென்று கொண்டே இருந்தேன். வலது பக்கமாக நடந்தவள் திடீரென்று சாலையின் இடது பக்கமாக கடந்து சென்றாள். கொஞ்ச தூரத்திலேயே ஒருவன் அவளை வழிமறித்தார். குடிகாரன், ஆனால் நல்ல உடை அணிந்திருந்தான். ஆனால் தவழ்கின்றனா எழுந்து நடக்கின்றனா என்று எனக்கும் அந்த இரவில் தெரியவில்லை. அவனுக்கும் அந்த குடியில் தெரியவில்லை. அந்த பெண்ணுக்கு பயத்தில் உடல் நடுங்க துவங்கிவிட்டது. அவளுடைய அந்த பயம் என்னை மேலும் வேகப்படுத்தியது. அவளிடம் செல்ல வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் வேக வேகமாக அவளிடம் சென்று நின்றேன். அந்த குடிகாரன், அந்த அழகிய கணவான் என்னை பார்த்ததும் சற்றென்று திரும்பி வேறு பக்கம் நடக்க துவங்கிவிட்டான். அவனை நான் கவனிக்கவே இல்லை. என் கண்கள் முழுக்க அந்த பெண் தான் நிறைந்து நின்றாள். ஒரு மெல்லிய மஞ்சள் நிற துணியை தலையில் சுற்றி இருந்தாள். கருப்பு அங்கியில் ஒரு வெள்ளை தேவதை. அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் இமைகளில் நீர் துளித்து சொட்டுவதை கூட என்னால் துல்லியமாக பார்க்க முடிந்தது. அவள் மெல்ல நடக்க துவங்கினாள். நானும் அவளுடன் நடக்க துவங்கினேன். சட்டென என்னை பார்த்துவிட்டு கண்களை பணிந்து கொண்டாள். ஏனோ இயல்பாக இல்லை, அது என் இயல்பே இல்லை. என் கைகள் அவள் கையை பற்றி கொண்டன. செல்லமாக துரைத்து கொண்டு ஒரு முயலை காதை பிடித்து தூக்கி நெஞ்சோடு அணைக்கும் போது அந்த முயலில் உறையும் வெப்பம் நடுக்கும் அவள் கைகளில் நான் உணர்ந்தேன். அந்த மெல்லிய கரங்களை பிடித்த கணம் என்பது என் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இதுவரை நான் பெண்களை தொட்டதே இல்லை. பெண்களோடு இவ்வளவு அருகாமையை நான் உணர்ந்ததே இல்லை. அவள் நடுக்கம் மெதுமெதுவாக குறைந்து எனக்குள் பரவியது. அவள் எதுவுமே பேசவில்லை. வெறுமனே கையை பிடித்து கொண்டு மெதுவாக என்னோடு நடந்து வந்தாள். அந்த கையை நான் விட்டுவிடவே கூடாது. எந்த அளவுக்கு நான் இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும்? மென்மையாக? இல்லை இல்லை, அவள் சற்றென்று விடுவித்து கொண்டாள். கொஞ்சம் அதிகமாகவே இறுக்கிவிட்டேன் போல. அவள் கைகளின் விரல்கள் என் கைகளுக்குள் கொஞ்சம் நெளிய ஆரம்பித்தன. விட்டுவிடலாமா? இல்லை, கொஞ்ச நேரம் நெளிந்துவிட்டு அந்த விரல்கள் இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டது. சற்றென்று ஒரு பெருமூச்சு வாங்கி நன்றி என்றாள். இல்லை பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்? இல்லை, இது வந்து என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம். அப்படியா? ஏன்? நான் யாரிடமும் அதிகமாக பேசினதில்லை, அதுவும் ஒரு பெண்கிட்ட. ஓ, ஆனால் நீங்கள் என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, அதுக்காக நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு நன்றியெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலே அதே பெரிய விஷயம். ஏன்னா எங்கூட யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்கள்கிட்ட எல்லாம் நான் அதிகமாக பேசினதே இல்லை.
என்னோடய ஞாபகத்துலேருந்து பார்த்தா ஒரு நாலு பெண்கள்கிட்ட இது வரையும் நான் பேசியிருக்கேன். ஆனால் அந்த நாலு பேருமே சமையல் அறை பெண்கள். நீங்கள் அப்படி இல்லையே? நான் அப்படி இல்லைன்னா அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சமையலறை பெண்கள்னா அவங்களுக்கு சமைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. அதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. ஓ, அவங்களேருந்து நான் என்ன வித்தியாசப்படுறேன் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதை நான் உணர்கிறேன், நீ ஒரு வித்தியாசமான பெண் தான். இன்னொரு விஷயம், நீங்கள் ஏன் அந்த கால்வாய் பக்கத்தில் நின்று அழுதுட்டுருந்தீங்க? இல்லை இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நானும் யார்கிட்டையாவது இதை சொல்லித்தான் ஆகணும். எனக்கும் ரொம்ப பாரமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தான் அதிகமாக யார்கிட்டையும் பேசுனதில்ல. நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் அதிகமாக வெளியே வந்ததும் இல்லை. ஏனோ தெரியல, உங்களோட இந்த அருகாமை, நீங்கள் பேசுகிற விதம் ஒரு ஆறுதலாக இருக்குது. உங்ககிட்ட நான் பேசணும் போல இருக்குது. எனக்கும் அது தான் தோணுது. இந்த இரவு அப்படியே உங்களோடவே நீண்டு நீண்டு போகாதா, உங்கள் கூடவே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. அதுவும் சாத்தியம்தான். இந்த நேரத்தில் உங்களை இங்கே அனுப்பிச்சது கடவுளாக தான் இருக்கும். எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஆறுதலாக இருக்கும், அவர் தான் உங்களை அனுப்பியிருக்கணும். நான் கண்டிப்பாக என்னை பற்றி சொல்கிறேன், ஏன் அழுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு சரியான நேரம் வரணும். இல்லை, நான் ஏதாவது எல்லையை மீறி தப்பாக கேட்டுட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி கேட்டோம்தான் என்னை மன்னிச்சுங்க. முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இன்னொரு சந்திப்பில், இன்னொரு நாளில். ஓ, அப்போ நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோமா? எப்போ? ஆ, அது நாளைக்கே இருக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. சட்டென அவளோட விரல்களை என்னோடய கையிலிருந்து எடுத்துக்கிட்டான். ஏதோ எனக்கு பிடிச்ச ஒன்று என்னோடய கையிலேருந்து யாரோ டக்குன்னு பிடுங்கின மாதிரி இருந்தது. என்ன நிபந்தனை? இல்லை, உங்களை பார்த்தா கனவுல வாசி மாதிரி இருக்குது, அதான் எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட தயக்கமாக இருக்குது. ஓ, அதை சொல்கிறீங்களா? நான் ஒரு கனவுல வாசி தான். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்களோட நிபந்தனைகள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற போல் நான் நடந்துக்கிறேன். ஏன்னா உங்களை சந்திக்கிறதுங்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியம் அது எனக்கு மட்டும்தானே தெரியும். நிபந்தனைகள் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வேணும்னா ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் காதல் அது இதுன்னு போயிடக்கூடாது. ஏன் என்னை பார்த்து அது மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ரொம்ப படபடப்பாகிறீங்க. உங்கள் பேச்சு ஒரு கனவுலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை இல்லை இல்லை, நான் கனவு கண்டவன் தான். ஆனால் எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்ன, நான் கண்டிப்பாக கட்டுப்படுத்திக்க முடியும். ஆனால் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நல்ல நண்பர்களாக இருக்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. இனி நீங்கள் தனியாக போக வேண்டாம், நான் உங்கள் கூடயே வரேன், உங்களோட வீடு வரைக்கும். உங்களுக்கு அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை இல்லை இல்லை, என்னோடய வீடு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அடுத்த தெரு தான். நான் இங்கே நாளைக்கு 10 கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அது என்னோடய தனிப்பட்ட ஒரு காத்திருப்பு, ஒரு வேதனை. நீங்கள் வேணுன்னா வரலாம். இந்த நட்பு தொடரணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ நம்ம விடைபெறலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னோடய பாட்டி தேட ஆரம்பிச்சிருவாள். நாளைக்கு பார்ப்போம். ஆ, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அதே வேகத்தோடு நடக்க ஆரம்பித்தாள். அவளையே பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே நின்றுட்டுருந்தேன். இரவில் அவள் மூழ்கி மறையும் வரை அங்கிருந்து எனக்கு நகர்ந்து என்னோடய வீட்டை நோக்கி போகணுன்னு தோணவே இல்லை. மறுபடியும் அவளை முதல் முறையாக பார்த்த கணத்திலிருந்து நினைவில் ஓட்டி பார்க்க ஆரம்பித்தேன். எவ்வளவு இனிமையான தருணம்! ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு கணம் இப்படி அமைந்து விடுகிறது அல்லவா? வாழ்நாள் முழுக்க நினைத்து பார்த்து உணர்வுகளால் உருகி மறுகின்ற கணங்கள். பின்பு நானாகத்தான் உடலை உந்திக்கொண்டு என்னுடைய அறைக்கு சென்று விழுந்தேன். நாளை நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தித்து கொண்டேன். ஆம், உயிர் மீதான ஆசை. அந்த ஆசை பற்றுதலால் வருகின்றதல்லவா? முதல் முறையாக வாழ்க்கையில் காதல் என்ற உணர்வு, அதன் வழியாக எழுந்த ஒரு பற்றுதல்,
பற்றுதல் வழியாக ஊறுகின்ற உயிரின் மீதான ஆசை. மறுநாள் நான் வெகு நேரம் கழித்துத்தான் விழித்தெழுந்தேன். பின் என் அன்றாட வயிற்று பிழப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். நேரத்தை என்னால் கடத்தவே முடியவில்லை. காத்திருப்பவன் நேரம் ஏன் நீண்டு கொண்டே செல்கிறது? காதலில் காத்திருப்பவனின் வழியும் இறப்பிற்காக காத்திருப்பவனின் வழியும் ஒன்றுதானா? மனம் வெண்ணிற இரவை நோக்கி என்னை இழுக்கிறது. மனதால் எளிதாக காலத்தை கடந்து பயணிக்க முடியும், ஆனால் இந்த உடலால் இது ஏதோ ஒரு விதியால் கட்டுப்பட்டு நிற்கிறது. ஒரு அடிமை போல காலத்தின் முன்னால் கை கட்டி நிற்கிறது. அதுவும் காதல் புகுந்த உடல் கூனி குறுகிவிடுகிறது. இரவு, வெண்ணிற இரவு. மனம் அதை தவிர வேறொன்றும் நினைக்கவே இல்லை. தன்னை வெண்ணிற இரவாகவே அது மாற்றிக்கொண்டு விட்டது. இது இரண்டாம் நாள் இரவு. 9 மணிக்கெல்லாம் நான் அங்கு சென்று யுகம் யுகமாக நான் காத்து நின்றேன். ஓ, முன்னாடியே வந்துட்டீங்க போல. சற்றென்று திரும்பி பார்த்தேன். ஆம், அதே அழகு. ஆ, நான் இப்போதான் வந்தேன். இல்லையே, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அப்படியா? ஆமாம், காத்திருப்பதின் வழியும் முகமும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று தான். இயல்பாக தன் கைகளை நீட்டி என் விரல்களை பிடித்து கொண்டாள். நாங்கள் அந்த கால்வாயின் ஓரத்தில் இருந்த திட்டுக்கு நடந்து சென்று அமர்ந்தோம். அவள் ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது என்று நான் வேண்டிக் கொண்டேன். அந்த வெண்ணிற இரவு, அவளின் நெருக்கம், அந்த கைகளின் பிடிகள், அதில் உறையும் வெப்பம், மெல்லிய அவள் மூச்சுக்காற்று, அப்படியே இந்த கணம் உறைந்து போய்விடக்கூடாதா? இந்த நிசப்தத்தில், இந்த உணர்வில் அப்படியே நான் கரைந்து போய்விடக்கூடாதா? என்ன, எதுவுமே பேச மாட்டீங்க? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நேற்று நீங்கள் போன வேகத்துக்கு பார்த்தா உயிரோடு திரும்பி வருவீங்களானே எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன் அப்படி? இல்லை, உங்களோட பார்வை அந்த மாதிரி இருந்தது. நல்ல வேலை வந்துட்டீங்க. ஆமாம், எனக்கு இந்த பகல் முழுக்க போகிறது உயிர் வழியாக தான் இருந்தது. எனக்கே அது மாதிரி தோணுச்சு, நான் திரும்பி வருவோம் நான். அதான் வந்துட்டிங்கள்ல. சரி, நேற்று இருந்த மனநிலைமையில் உங்களை பற்றி நான் கேட்காமல் போயிட்டேன். உங்களை பற்றின கதைகளை சொல்லுங்களேன், கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. இல்லை, உங்களோட பேர் என்ன? உங்களுக்கு நிறைய தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பேர் நாதன்ஸ்கா. ஓ, நாதன்ஸ்கா. ஆமாம், நாதன்ஸ்கா. சொல்லுங்கள், உங்களோட கதைகள் என்ன? ஆ, எனக்கு கதைகள்னு பெருசாக இல்லை. என்னது, கதையே இல்லையா? கதையே இல்லாத மனிதனா? அது எப்படி சாத்தியமாகும்? எல்லாருக்குமே தன்னோட சொந்த கதைகள் இருக்கும். அது இல்லாமல் தன் பார்த்த படித்த எல்லா கதைகளும் சேர்த்தா எவ்வளோ கதைகள் மனுஷனுக்குள்ளார? நீங்கள் என்ன, கதைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? கதை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா என்ன? ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். கதைகளே இல்லாத மனுஷன் இருக்க முடியாது தான். ஆனால் என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒரு பெருசாக எந்த கதைகளும் இல்லை. இந்த பீட்டர்ஸ்பர்க்னருக்கு வந்து 8 வருடமாச்சு. ஆனால் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நண்பர்கள் கூட இல்லை. என்னது, ஒரு நண்பர்கள் கூட இல்லையா? ஆச்சரியமாக இருக்கே. அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பீட்டர்ஸ்பர்க் நகரமே எனக்கு நண்பன் தான். இதில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுமே எனக்கு நண்பர்கள் தான். மனிதர்களை தாண்டி தெருக்கள், இந்த நகரத்தில் ஓடுற சின்ன சின்ன கால்வாய்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா தெருவில் இருக்கின்ற வீடுகள் தான். என்னது, வீடுகளா? மனிதர்கள்கிட்ட பேசுறதை விட இந்த வீடுகள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னோடய தெருவில் நிறைய வீடுகள் இருக்குது. அதனோட ஜன்னல்கள் தான் வாய்கள் அப்படின்னு நான் கற்பனை பண்ணிப்பேன். நான் தெருவில் நடந்து போகும்போது நிறைய வீடுகள் எனக்கு ஆய் சொல்லும், நிறைய வீடுகள் தன்னோட குறைகளை சொல்லும். இன்றைக்கி என்னோடய முதலாளி வேலைக்காரங்களை வச்சு என்னை முழுக்க சுத்தம் பண்ணார் அப்படின்னு சில வீடுகள் சொல்லும். இன்றைக்கி நிறைய சொந்தக்காரங்க கச்சக்கச்சக்கன வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடுகள் சொல்லும். அதுவும் எங்கள் தெருவில் முக்கில் ஒரு வீடு இருக்குது, அவ்வளோ அழகான ஒரு வீடு, சின்ன வீடு தான். ஆனால் அதுக்கு வந்து லைட்டாக ஒரு பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெண்ணாக தன்னை நினச்சிக்கிட்டு என்னோட பேசும். அந்த பிங்க் கலர் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த தெருவிலே அதுதான் அழகுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கர்வம். ஆனால் பார்த்தீங்கன்னா போன வாரம் அதனோட முதலாளி நல்லா அடிக்கிற ரெட்டு கலரில் அதுக்கு பெயிண்ட் அடித்து விட்டுட்டான். அதுலேருந்து அது அழுது அடைஞ்சிக்கிட்டு என்னோட புலம்பிக்கிட்டே இருக்குது. அப்படி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால்
என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த தெருவில் இருக்கிற எண்ணற்ற சின்ன சின்ன சந்துகளில் உள்ள சின்ன சின்ன கூடுகள் இருக்குது. அந்த கூட்டில் ஒரு கூடு தான் நான் வசிக்கிற இடம். வழக்கமாக வர்ற கதிரவன் அந்த சந்துக்குள்ளார தன் ஒளியை பாய்ச்சறதே இல்லை. அந்த சந்துகளில் அந்த சூரியனோட ஒளி கால் வைக்கிறதுக்கே தயங்கும். விசேஷமான ஒரு சின்ன ஒளி மட்டும் அந்த சந்துகளில் பரவும். இருட்டுன்னு சொல்ல முடியாது, வெளிச்சம்னு சொல்ல முடியாது. அப்படியான சந்துகள் பந்துகள், அதுலேயும் மக்கள் வாழ்ந்து தான் இருக்காங்க. நிறைய பேர் கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், என்னை போன்ற தனி எண்கள். என்னோடய அறை பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நிறையா உறிஞ்சி போய் அங்கங்கே கீழே கொட்டி நிறைய இடத்துல சிலந்திகள் தான் அந்த பெயிண்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கு. என் கூட ஒரு வேலைக்காரம்மா இருக்காங்க, ரொம்ப நாளாக என் கூட இருக்காங்க. எனக்கு வர சொற்ப வருமானத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒரு சின்ன அறை, நத்தை கூடு போல், ஆமை ஓடு போல. அந்த இடத்த நான் எப்போதுமே மனசில் சுமந்து அலைஞ்சிட்டே இருக்கேன். அது என்னோடய தனிமையின் அடையாளம். அந்த தனிமை உணர்வு எப்போதுமே என்னோடய வார்த்தைகளில், இன்னும் உடல் ஒடுக்கத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வெளியே வர்றதுக்கு இரவுகளை தேர்ந்தெடுக்கிறேன். இரவு எனக்கு அந்த ஒடுக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட விடுதலையை கொடுக்குது. பாதி இரவு நான் இந்த நகரத்தை நடந்தே சுற்றி சுற்றி வருவேன், உறக்க பாடுவேன். எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உறவுகள்னு யாருமே இல்லை, நண்பர்களும் இல்லை. அதனால் பெருசாக கவலைகளும் இல்லை. ஆனாலும் சில நேரத்தில் சில மனசு பாதிக்கப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். அப்போ தான் எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை தேவைப்படும். அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு மனசு தேடும். ஒரு ஆறுதலான மடி படுத்துக்கொள்வதற்காக, கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக. அப்படி நான் மனசு முழுக்க தேடி தேடி பார்த்தாலும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளில் அந்த வழி சரியாக போயிடும். ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்கறதுக்காக அந்த வெளிச்சம் குறைந்த மனிதர்களின் கால்கள் உள்ளே நுழைய தயங்குகின்ற அந்த சந்துக்கு பார்க்க வந்தார். அவர் எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்னை பார்க்க அவர் வந்தார்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என் வீட்டு முன்னாலே பார்த்த உடனே நான் தயங்கி போனேன். அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்னை விட தயங்கி போயிட்டார். உள்ளே வரலாமா இல்லையான்னு கூட ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு விருந்தினனை வா என்று வாய்னரே அழைக்கக்கூட நான் தங்கியிருக்கின்ற இடமும் அதை சார்ந்து எழுகின்ற அந்த உணர்வும் எனக்கு அனுமதி அளிக்கவே இல்லை. நான் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தேன். அவரும் தயங்கி விட்டு ஏன் இங்கு நாம் வந்தோம் என்று நினைத்து கொண்டே உள்ளே வந்தார். ஒரு கப் காஃபி மட்டும் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அது சூடு ஆறத்துக்குள்ளே வேக வேகமாக குடிச்சிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டார். இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சு போச்சு. ஆனாலும் கொஞ்ச நாள் அது மறந்தும் போச்சு. என்னோடய வாழ்க்கையும் நான் தங்கும் இடம்தான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னாலையும் அது என்னோட நினைவுகளுக்கும் என்னோட கனவுகளுக்கும் ஒருபோதும் தடையாக இருந்ததே இல்லை. எதுவுமே இல்லாதனுக்கு ஏழுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பது பகல் கனவுகள் தானே. ஆம், நான் கனவு காண்பவன். கனவின் வழியாக நான் எதெல்லாம் ஆசைப்படுகின்றனோ அது எல்லாமே அடைந்து சுகிப்பான். பகல் கனவுகள் வழியாக ஒரு ஊஞ்சலில் உச்சத்துக்கு சென்று நின்று ஆடுவது போல மகிழ்ச்சியில் எப்போதும் தெளித்து கொண்டே இருப்பான். அதுவும் இந்த வெண்ணிற இரவு கனவுகளை என் மனதிற்குள் கொப்பளிக்க செய்கிறது. திகட்ட திகட்ட ஊறும் கனவுகளை நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் நகர் முழுக்க அலைந்து திரிந்து திளைத்து பாடி கொண்டாடுகின்றேன், வாழ்க்கையை கொண்டாடுகின்றேன். அதுவும் நேற்றிலிருந்து இந்த வெண்ணிற இரவோடு ஒரு காதல் உணர்வும் இணைந்து கொண்டது. என்னால் தாழ முடியவில்லை நாதன்ஸ்கா, என்னால் தாழ முடியவில்லை. உன் பெயரை நான் திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் அருகாமையை நான் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாதன்ஸ்கா, ஒரு புறம் உன்னுடைய நினைவுகள், இன்னொரு புறம் உன்னுடைய ஸ்பரிசம். என்னால் தாழ முடியவில்லை நாதன்ஸ்கா, என்னால் தாழ முடியவில்லை. ஓ, கனவுவாதி, கொஞ்சம் நிறுத்திக் கொள்கிறீர்களா? எனக்கு பயமாக இருக்கிறது. மன்னித்து விடுங்கள், நான் எல்லை மீறி போய்விட்டேன். நாதன்ஸ்கா, நட்போடு இருந்தால் மட்டுமே என்னை சந்திக்க வாருங்கள் என்று சொன்னீர்கள். நான் இப்போது உண்மையை சொல்கிறேன், என்னால் அப்படி இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். எத்தனை முறை நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள்? நான் தான் சொல்லிவிட்டேனே, நட்புணர்வோடு மட்டும்தான் நம் உறவு நீடிக்க முடியும். அதை தாண்டி நாம் செல்ல முடியுமா என்று தெரியவில்லை. உங்கள் மீது எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்கள் கனவுகள் மீது தான் எனக்கு பயமாக இருக்கிறது.
ஆனால் நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிவிட்டீர்களே. ஆனால் நண்பரே, நான் வேறு கிட்டில் இருக்கிறேன். என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களை விளக்கவும் என்னால் முடியவில்லை. நானும் உங்கள் நிலைமையில் தான் இருக்கிறேன். எனக்கும் உங்களை பார்த்தவுடன் ஏதோ ஒரு நெருக்கத்தை நான் உணர்கின்றேன். ஒரு ஆறுதலை நான் உணர்கின்றேன். அதனால்தான் உங்கள் கைகளை நான் இறுக்க பற்றி கொண்டு இருக்கிறேன். நண்பரே, உன் தோழமை எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த வெண்ணிற இரவில் ஒரு சின்ன வெளிச்சத்தை எனக்கு காட்டுகிறது. அதே போல உன் வாழ்க்கையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கனவு காண்பேன் என்கிறீர்களே, எதை பற்றித்தான் கனவு காண்பீர்கள்? கனவு கனவுக்கா பஞ்சம்? தவழும் நதிகள், கொட்டும் அறிவுகள், ஜொலிக்கும் இந்த பீட்டர்ஸ்பர்க் நகரம், அதெல்லாம் தாண்டி இலக்கியம், புனைவுகள், கவிதைகள், எல்லையற்ற வானம், நட்சத்திரங்கள், பனி, அனைத்திற்கும் மேலாக இந்த வெண்ணிறுகிறவர்கள். நாதன்ஸ்கா, என்னை பற்றி பெரியதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லைத்தான். ஆனால் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சொல்லுங்களேன். நானும் உங்களை மாதிரித்தான். பெருசாக எனக்கும் யாரும் இல்லை. ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பார்வை இல்லை. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால் என்னோடய பாட்டி தான் என்னை வளர்க்க ஆரம்பித்தாங்க. நான் நேற்று சொன்னேன்ல, அந்த தெருவில் தான் எங்களோட வீடு இருக்குது. வீடுனா பெரிய வீடுன்னா சொல்ல முடியாது. ஒரு சின்ன மர வீடு, அதுக்கு மேலே ஒரு சின்னதாக மச்சில் ஒரு அறை இருக்குது. பாட்டுக்கு கொஞ்சம் பென்ஷன் பணம் வருது. அந்த மச்சு அறையில் வாடகை விட்டு கொஞ்சம் காசு வருது. அந்த காசு வச்சு தான் ரெண்டு பேருக்கும் ஜீவனம். அது விட்டால் பெருசாக எதுவும் வருமானம் இல்லை. பாட்டி ரொம்ப நல்லவ. ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரியாக வாழ்ந்துவேன். பேச்சில் எப்போதுமே அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் எனக்கு வீட்டிலேயே ஒரு டீச்சர் வச்சு பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா. அப்புறம் ஃப்ரெஞ்சு மொழி அவதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. 15 வயசு வரைக்கும் நான் வீட்டிலே இருந்து படித்தேன். ஆனால் ரொம்ப நல்லாலாம் படிக்கலை. வெளி உலக தொடர்பு அதிகமாக இல்லை. ஆனால் பாட்டிக்கு மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது என்ன ஏமாத்திடுவாங்க, தப்பாக என்ன வழி நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே மேலே ஒரு பெரிய கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஒரு நாள் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு சொல்லாமல் வீட்டிலேருந்து வெளியே சுட்டு போயிட்டேன். நான் தொலைஞ்சு போயிட்டு தான் நினச்சி பாட்டி தெருவெல்லாம் தேடியிருக்கா, அழுதுருக்கா. அக்கம் பக்கம் ஆளுங்கள்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நான் எங்கேயோ சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன அடி அடி நடிச்சிட்டா. அவளுக்கு கண்ணு தெரியாது. நான் தொலைஞ்சு போனப்போ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை தேடியிருப்பா. அதை நான் நினச்சி பார்த்தேன். அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டேன். மறுநாள்லேருந்தான் எனக்கு வேறு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் வேதனை தர வாழ்க்கை தான். என்னென்னா, அவளோட ஆடையும் என்னோடய ஆடையும் சேர்த்து அவள் ஒரு பின்னால் இணைச்சிக்கிட்டான். நான் அவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இரவில் மட்டும்தான் அந்த பின்னை கழட்டி விடுவான். என்னோடய வாழ்க்கை அந்த பாட்டி மாதிரியே ஒரே இடத்துல தனிமையில் போக ஆரம்பிச்சது. முதல்ல சில நாட்களில் பாட்டி நானும் ஏதாவது பேச்சுக்கிட்டே இருப்போம். பாட்டி பல கதைகளை எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. எங்கள் வீட்லேயும் ஒரு ரொம்ப நாளாக வேலை செய்கிற ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு காது கேட்காது. ஆனால் எங்களுக்கு சமைச்சு வீடை சுத்தம் பண்ணுற வேலை தான் அவளுக்கு. கொஞ்ச நாள் போக போக என்னாலையும் வெளியே போகாமல் இருக்க முடியல. எனக்கும் சில நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கள போய் நான் பார்க்கணும் இல்லையா, பேசணும் இல்லையா. எப்படி நான் வீட்டுக்குள்ளார ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறது? ஒரு நாள் ஒரு யுத்தியை கையாண்டேன். அந்த வேலைக்கார பெண் இருக்கா இல்லையா, அவளை பாட்டி பக்கத்தில் உட்கார வச்சு அவளோட துணியில் பின்னை போட்டுட்டு நான் வெளியே போயிட்டேன். பாட்டி அப்போ தூங்கிட்டு இருந்தா. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஏதேதோ எங்கிட்ட கேட்குறதா நினச்சி கேட்டுட்டு இருந்திருக்கா. அந்த வேலைக்கார பெண்ணுக்கு காது கேட்காது இல்லையா. அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. பின்னை எடுத்து விட்டுட்டு ஒரே ஓட்டம்தான், ஓடியே போயிட்டா. பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். வழக்கம் போல் அட்டின அடி, அப்படி ஒரு அடி. பாட்டிக்கு என் மேலே பாசம்தான். அந்த பாசம்தான் அப்படியே அவளுக்கு என் மேலே பயமாக மாறி போச்சு. அப்புறம் என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கினா, நான் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட்டுட்டேன். ஓ, மன்னிக்கணும், நீ பேசிகிட்டு இருக்கும்போது நான் குறுக்கால் வந்துட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. அன்னைக்கு ஏன் அந்த கால்வாய் பக்கத்தில் வந்துட்டு அழுதுகிட்டு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இல்லை இல்லை, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சொல்லித்தான் ஆகணும். எங்கள் மாடியில் ஒரு சின்ன மச்சு அறை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே ஒரு இளைஞன் வாடகைக்கு கூடி வந்தார். ஓ,
அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அங்கே தங்கியிருந்தாரா? ஆமாம்மா, அவர் ஒரு வயசான கிழவர். அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, ஏன் நடக்கக்கூட முடியாது. அவருக்கும் கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருந்தது, அதை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த இளைஞன் வாடகைக்கு வந்தார். வந்து முத நாளே வீட்டுக்கு வந்துட்டார். பாட்டிக்கு கண்ணு தான் தெரியாத தவிர வாய் பேசிக்கிட்டே இருக்கும். அதுவும் யாராவது கிடைச்சாங்கன்னா விடமாட்டா பாட்டி. பேசி 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 அவங்க எழுந்து ஓடுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பா. அப்படி தான் அந்த இளைஞங்கிட்டேயும் பேசிக்கிட்டே இருந்தா. அந்த இளைஞன் சின்ன சின்னதான ஒரு வசதிகளை செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த செவத்தில் பேப்பர் ஒட்டணும், கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த இளைஞனை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு மனசுக்குள்ளார அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னு எனக்கு தெரியல. அந்த உணர்வு என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளார பாட்டியோடே உட்காந்து பாட்டியோடே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு அந்நியன், அதுவும் இளைஞன், எங்கள் வீட்டுக்குள்ளார வந்து எங்களோட இப்படி சகஜமாக உரையாடிட்டுருக்கிறது ஒரு புது விதமான அனுபவம், வித்தியாசமாக இருந்தது எனக்கு. திடீர்னு பாட்டி அவருக்கு கொஞ்சம் குடிக்க ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் சட்டுன்னு எழுந்து போக பார்த்து அந்த பிணைக்கப்பட்ட பின்னால் நான் அப்படியே ஆடைகள் விலக சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, கூச்சமாக போச்சு. இப்படி வெளியிலேருந்து வந்த ஒரு இளைஞன் முன்னாடி விழுந்துட்டுமேன்னு எனக்கு அசிங்கமாகவும் போச்சு. அந்த நேரத்தில் பாட்டி மேலே அப்படி ஒரு கோவம், சட்டானு பின் எடுத்து விட்டுட்டு நான் உள்ளே போயிட்டேன். கொஞ்ச நேரம் நான் வெளியே வரல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். கையெல்லாம் நடுங்கி போச்சு, என் முகமெல்லாம் செவந்து போச்சு. நான் மறுபடியும் உள்ளே ஓடிட்டேன். அந்த இளைஞன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு போயிட்டார். அதுக்கப்புறப்புறம் நாட்களில் அவர் ஒன்றும் பெருசாக எங்களை வந்து எதுவும் கேட்கல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது அவரை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு. பாட்டியும் ஒரு நாள் அவர்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நானும் வேக வேகமாக படியில் மாடி ஏறி போனேன். ஆனால் பாருங்கள், அவர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார். ஏன்னா எனக்கு எதுவுமே பேச தோணலை. முகமெல்லாம் செர்ரி பழம் போல் செவந்து போச்சு. அவருக்கும் அப்படி தான். நான் திடீர்னு முன்னாடி வந்தவொடனே திக்கு முக்காடி போயிட்டார். என்ன என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே தான், இல்லை பாட்டி, ஓ பாட்டியை நான் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு வேலை இருக்கிறதுனால பாட்டியை பார்க்க வர முடியல. என்னோடய நன்றியை பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படியை விட்டு இறங்கி போயிட்டார். நான் ஏதோ தெரியல, நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசணும் பேசணுன்ற உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பாட்டியை மீறி எப்படி போகிறதுனும் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனாலும் அந்த உணர்வு, அது காதலாக கூட இருக்கலாம், ஒரு நாள் உந்தி உந்தி அந்த படிக்கட்டில் ஏற வச்சுது. நான் மெதுவாக அவரோட அரைக்கதவை தட்டினேன். நான் வந்தது அவருக்கு பெரிய ஆச்சரியத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. வாங்க வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப எளிமையாக கேட்டதுனால என்னால் தொடர்ந்து அவர் கூட பேச முடிஞ்சுது. நான் வீட்லேயே தான் படித்தேன், 15 வயசு வரைக்கும். அது முடித்து 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷமாக எதுவும் பெருசாக படிக்கலை. பாட்டியோட தான், இல்லை அந்த பாட்டி கூட ஏதோ பின்னு போட்டுங்க உடையில. ஐயோ, அதை பற்றி மட்டும் கேட்காதீங்க. அவர் கேட்டுட்டாரே தவிர என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்படியே இறங்கி குடுக்கணும் ஓடி வந்து அழலான்னு கூட எனக்கு தோணுச்சு. ரொம்ப வெக்கமாக போச்சு. ஐயையோ, நான் தப்பாக எதுவும் கேட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் ஃப்ரெஞ்சு புத்தகங்கள் தான், நிறைய அழகான உன்னதமான கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புத்தகங்கள் கொடுத்தாரு. அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் அந்த பாட்டிக்கு புத்தகங்கள் அப்படின்னோடனே பெரிய சந்தேகங்கள்லாம் வந்துருச்சு. திருப்பி திருப்பி அந்த பாட்டி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த புத்தகத்தில் என்ன கதைகள் இருக்குது? காதல் கதைகளா? இல்லை அந்த பையன் ஏதாச்சும் காதல் கடிதம் புத்தகங்களில் வச்சு கொடுத்தானா? நல்லா பாரு பாட்டி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, யதார்த்தமாக நான் போனேன். அப்போது இந்த புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. வேணும்னா படிக்கலாம், இல்லைனா திருப்பி கொடுத்துடலாம். இல்லை இல்லை இல்லை, இந்த காலத்து இளைஞர்களை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. நிறைய ஆசை காட்டி உன்னை மோசம் பண்ணிடுவாங்க. உன்னை மாஸ்கோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ அதை ஆசை வார்த்தைக்கெல்லாம் ஏமாறக்கூடாது. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த புத்தகங்களில் இடுக்கில் தான் அவங்க ஏதாவது காதல் கடிதங்களை சொருகி வச்சுருப்பாங்க, நல்லா தேடிப்பார். பாட்டி, அதெல்லாம் இல்லை பாட்டி, சும்மா போனேன், புத்தகங்கள் கொடுத்தாங்க அவ்வளோ தான்.
சரி, என்ன புத்தகம் அது? யார் எழுதுந்து? அது பெரும்பாலும் வால்டர் காட்டின் எழுதுந்தான். அப்படியா? அப்படி எனக்கு ஒவ்வொரு புத்தகமாக படிச்சுக்காமி, எனக்கும் நேரம் போகும், உனக்கும் நல்லபடியாக நேரம் போகும் இல்லையா அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நாங்களும் அந்த புத்தகங்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லா இருந்தது, நேரமும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்படியான ஒரு நாளில் அந்த இளைஞன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வழக்கம் போல் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். எனக்கும் அவர்கிட்ட பேசணும்னு ஆசை தான், ஆனால் அவர் பேசுறது கேட்குறதுக்கு இன்னும் ஆசையாக இருந்தது. அவரையே பார்த்துக்கிட்டு அவர் பேசுகிறதே கேட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவர் பாட்டிக்கிட்ட, நம்ம எல்லாம் சேர்ந்து நாடகம் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டார். என்ன நாடகம் அப்படின்னு பாட்டு கேட்க, செவில் நகரத்து ஒப்பனையாளன். அது ஒரு இசை நாடகம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ரொம்ப பிரபலமான நாடகமாச்சே. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. பார்க்க முடியலன்னா என்ன பாட்டி, இசை நாடகம் தானே, இசையை கேட்டு ரசிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் வரணும். அப்படியா? ஆ, கண்டிப்பாக போகலாம். நாங்களும் எங்கேயும் இது போல் போனதில்லை, இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். நாளைக்கு நான் சொல்கிறேனே அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் போயிட்டார். பாட்டி என்னை கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப வேதனையா நாதன்ஸ்கா, நீ இளைஞ்சி ஆகிட்ட, நாலு இடத்துக்கு போகணும், நாலு பேரை பார்க்கணுன்ற ஆசை உனக்கு எப்பவுமே இருக்கும், ஆனால் உனக்கு பாதுகாப்பாக என்னால் வர முடியல, உன்னை தனியாகவும் என்னால் விட முடியல, பயமாக இருக்குது. உன்னை ஒருத்தனுக்கு நல்லபடியாக வசதியாக கட்டி கொடுக்கணும், அதனால தான் ஒரு இளைஞன் மாடிக்கு வாடகைக்கு வரணும்னு கூட நான் நினச்சேன். ஆனால் வந்திருக்கிற இளைஞன் நல்லவன் தான், ஆனால் ஏழையாச்சே, அவனுக்கு எப்படி நான் உன்னை கட்டி கொடுப்பேன்? ஆனாலையும் அவங்க கூட நம்ம நாடகம் பார்க்க போவோம், உனக்கும் வெளியில் போன மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம நாளைக்கு நாடகம் பார்க்க போவோம், உனக்கும் மகிழ்ச்சி தானே, உனக்கும் மகிழ்ச்சி தானே. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நாடகம் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையும் நீ யோசிக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னால் உணர முடியும். உன்னோட அசைவுகள், உன்னோட மூச்சு காற்று, எல்லாத்தோட அர்த்தமும் என்னால் உணர முடியும். நாதன்ஸ்கா, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பாட்டுக்கு நீ யார் இருக்கா? நீ மட்டும்தானே. உன்னோட நலன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? புரியுது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அறைக்கு போயிட்டேன். பாட்டி சொன்னதெல்லாம் நான் திருப்பி திருப்பி யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு விதத்தில் அவள் சொல்கிறதும் சரின்னு பட்டுச்சு, ஆனால் என்னோடய உணர்வின் வேகத்தை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. நாளைக்கு அவர் வருவதையும் அவரோட சேர்ந்து நாடகம் பார்க்குறதையும் நினச்சி நினச்சி ரொம்ப பூரிப்பாகவும் சந்தோஷமாக வந்தது. அந்த இரவில் எனக்கு தூக்கமே வரலை. மறுநாள் நாங்கள் உற்சாகமாக நாடகம் பார்க்க போனோம். அவர் பக்கத்தில் தான் நான் உட்காண்ட்ருந்தேன். நாடகம் முழுக்க இசை நாடகம். ஒரு பக்கம் நாடகத்தோட இசை, இன்னொரு பக்கம் என் மனதில் தனியாக இன்னொரு இசை. ரெண்டு இசையும் ஏதோ ஒரு புள்ளியில் தொட்டு தொட்டு விலகி பரவசத்தின் உச்சிக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நாடகம், அந்த அனுபவம், அப்பா இன்னைக்கு கூட அதை நினச்சி பார்த்தா அந்த உணர்வுகள் அப்படியே மனசில் எழுந்து வருது. பாட்டி அவர் எனக்கும் இடையே சின்ன ஒரு நெருக்கம் இந்த நாடகம் பார்க்கறதன் மூலமாக உருவாச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதனால் அடிக்கடிக்கு அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார், என் கூட பேசிகிட்டு இருப்பார் தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. அவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவரோட வேலையை மட்டுமே அவர் கவனிச்சிட்டு அப்படியே இருந்துட்டார். நானும் எங்கூட பேசுவார் வருவார்னு காத்து காத்து வெறுத்து தான் போனேன். பாட்டிக்கும் பெருசாக அவர்கிட்ட பேசுறதுல விருப்பமும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் தான் போயிட்டு அந்த படிக்கட்டில் நின்றுக்கிட்டே இருப்பேன். அவர் வேலைக்கு கிளம்பும்போது சில வார்த்தைகள் மட்டும் எங்கிட்ட பேசிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவார். நாட்கள் அப்படியே கடந்து போயிடுச்சு. மே மாதம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அப்படியே ஓடிப்போச்சு. திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்துட்டு, என்னோடய வேலை இங்கே முடிஞ்சு போச்சே, நான் மாஸ்கோக்கே திரும்பி போகணும், வாடகை பாக்கி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கட்டிடுறேன் அப்படின்னு வந்து கேட்டார். பாட்டியும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. வாடகை பாக்கி மட்டும் வாங்கிட்டு அந்த உரையாடல் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு தான் தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடணும்னு எனக்கு தோணுச்சு. உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. அறையில் போயிட்டு அப்படியே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுது 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 அந்த வெண்ணிற இரவு என் கண்ணீரால் கரைச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன் இப்படி ஒரு ஆள் வாழ்க்கையில் வரணும்? என்னோடய உணர்வுகள் அவருக்கு புரியவே இல்லையா? நான் ரொம்ப சின்ன பொண்ணு நினைக்கிறாரோ? என்னோடய காதல் அவருக்கு புரியவே இல்லையா? என்னோடய பார்வை, என்னோடய உடல் அசைவு பாட்டிக்கு புரியுது, இளைஞனான அவருக்கு புரியவே இல்லையா?
அதுக்கப்புறம் என்னோட உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிய ஆரம்பிச்சிருச்சு. கண்கள்லாம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வெளியே போகிறதே தவிர்த்துட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி காணாமல் போயிடுவோன்னு கூட எனக்கு பயமாயிடுச்சு. அவர் கிளம்புற நாள் வந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் என்னோடய துணிமணிகள்லாம் ஒரு மூட்டையில் கட்டிட்டு அவரை பார்க்க மெதுவாக மாடிக்கு போனேன். நண்பரே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த மாடிப்படியை ஏறி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளவு தயக்கம், எனக்குள்ள உணர்வுகள் முட்டி மோதி நான் வெடித்து செதறினோன்னு கூட தோணுச்சு. மெது மெதுவாக ஏறி போயிட்டு கைகள் நடுங்க அந்த கதவை தட்டினேன். வேக வேகமாக அவர் நடந்து வந்து கதவை திறக்கிற சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. என்னை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டார். ஏன்னா என்னோடய கைகளில் என்னோடய துணி மூட்டைகள் இருந்தது. ஏன் உள்ளவா அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சார். என்னோடய நிலைமை அவருக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கூட அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எதுவுமே பேசலை. கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கொடுத்தாரு. நாதன்ஸ்கா, உன்னை எப்போவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட எண்ணங்கள் எனக்கு எப்பவுமோ புரிஞ்சிச்சு. இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே எனக்கு ஏதோ சின்ன சந்தோஷம் மனசில் தோணி அடுத்த கணமே மறைஞ்சி போச்சு. நாதன்ஸ்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் என்னோடய நிலைமை வேறு மாதிரி இருக்குது. நான் ஏழு, என்கிட்ட எதுவுமே இல்லை. நாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வேலை கூட இல்லை எனக்கு. நான் இங்கே வந்தது ஒரு தற்காலிகமான சின்ன வேலைக்கு தான். அதுவும் முடிஞ்சு போச்சு. இனி வருமானத்துக்கும் என்கிட்ட வழி இல்லை. உன்னோட காதல் எனக்கு புரியுது. அதனோட உன்னதமான உணர்வுகள் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உன்னை நான் மாஸ்கோ கூட்டின்னு போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. உன்னை வச்சு வாழ்கிற அளவுக்கு எனக்கு வசதிகளும் இல்லை. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் அப்படியே செத்துருவேன்னு கூட எனக்கு தோணுது. என்னோடய உயிரை காப்பாற்றிக்கிறது தான் நான் அங்கே வந்தேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. தயவுசெய்து இல்லை நாதஸ்கா, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலையும் உனக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிக்கிற ஒரு புத்திசாலித்தனமும் அறிவும் இருக்குது. அதனால தான் எங்கே உன்னை நானும் ஆழமாக உன்னை விரும்பிடணும்னு விலகி விலகி போனேன். பாட்டி பேசும்போதே அவர்களோட எதிர்பார்ப்பும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு சரியான ஆள் நான் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நான் உனக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க முடியாது நாதஸ்கா. இல்லை, வேண்டாம். நீங்கள் பேச பேச என்னால் தாங்கிக்க முடியல. இல்லை நாதஸ்கா, எனக்கும் மேலே காதல் இருக்குது. ஆனால் என்னோடய நிலைமை, உன்னோட பாட்டியோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் வேறு. ஆனாலையும் உன்னை வாழ்க்கையில் இழந்துடக்கூடாதுன்னு மனசு துடியாக துடிக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னோட கையை கூட என்னோடய இதயத்தோட மொழி உனக்கு புரியுதா? ஆமாம் நாதன்ஸ்கா, நானும் ஒன்று விரும்புகிறேன். ஒன்று மாதிரியான ஒரு அழகான புத்திசாலியான பெண் என் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் ஒரு வருடம் கழித்து இதே மே மாத காலத்தில் நான் இங்கு திரும்பி வருவேன். உன்னை என்னோடு கண்டிப்பாக அழைத்து செல்வேன். இது என்னோடய உறுதிமொழி. இந்த உறுதிமொழி எனக்கானது. இதில் நான் உன்னை கட்டுப்படுத்த விரும்பலை. இந்த ஒரு வருட காலத்தில் நீ வேறொரு ஆணை சந்திக்கலாம். உன் பாட்டி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வசதியாக உன்னை என்னோட காதலிக்கிறோன்னா, அன்பு செலுத்துகிறோனா, உன்னை வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கிறோன்னா, உனக்கும் பிடிச்ச ஆண் யாராவது வந்தா எனக்காக காத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்த வருடம் இதே மே மாதம் நீ என் மீது இதே காதலோடு இருந்தால் கண்டிப்பாக நாம் சேருவோம். மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட உறுதிமொழி. நாதஸ்கா, நீ இப்போ கீழே போ, உன்னோட அறைக்கு போ. நண்பரே, அவர் அந்த மாதிரி என்னோடய கையை பிடிச்சி தன்னோட இதயத்தில் வச்சு உறுதிமொழி கொடுத்து ஒரு வருடம் ஆயிடுச்சு. நாங்கள் இறுதியாக ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம். அவர் திரும்பி வந்தால் எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான குடும்பம் இங்கே இருக்குது. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கக்கிட்ட வந்து தன்னோட வரியை தெரிவித்து ஒரு கடிதம் அவர் கொடுக்கணும். அவங்க அந்த கடிதத்தை என்கிட்ட சேர்ப்பாங்க. அப்படியும் முடியலையா, வந்த இரண்டாம் நாள் இந்த வெண்ணிற இரவில் 10 மணிக்கு இந்த கால்வாய் ஓரம் நாங்கள் சந்திக்க வேண்டும். அதுதான் நாங்கள் இறுதியாக பேசிக்கிட்டது. ஓ, அதுக்காக தான் நேற்று நீங்கள் காற்று கண் கலங்கி படபடத்து
இப்போ தான் எல்லாமே புரியுது. இன்றைக்கும் அவருக்காக தான் வந்தீங்களா? ஆமாம், இந்த காத்திருப்பு அவருக்காக தான். ஆனால் அவர் திரும்பி வந்திருப்பாரா? எப்படி நீங்கள் நம்புகிறீங்க திரும்பி வந்திருப்பாருன்னு? இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் இந்த கால்வாய் ஓரம் வந்து கண் சிந்தி அழுது? இல்லை இல்லை, அவர் திரும்பி வந்து விட்டார். அவர் வந்து இன்றோடு 3 நாள் ஆகிவிட்டது. அந்த குடும்பத்திலிருந்து கடிதங்கள் எதுவுமே எனக்கு வரவில்லை. நேற்று நான் வெகு நேரம் இங்கு வந்து காத்திருந்தேன், ஆனால் அவர் வரவே இல்லை. இன்றும் இதோ நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது, அவர் வருவது போல தெரியவே இல்லை. நான் பேதை, ஏழை, அவருக்காக நான் காத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நண்பா, உன்னை என்னிடம் கடவுள்தான் அனுப்பி வைத்தார் என்று நினைக்கிறேன். இந்த காத்திருப்பிலும் உன்மீதான நட்பும் நீ என் மீது காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதனால்தான் நான் உன் கையை என்னோடு பிணித்து வைத்திருக்கிறேன். அவர் நல்லவர்தான், ஆனால் இவ்வளவு ஈவு இறக்கமற்ற மனிதனாக மாறுவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் இந்த நகரத்திற்கு வந்துவிட்டார், ஆனால் இந்த பேதைக்கு அளித்த வாக்குறுதியை அவர் மறந்து போய்விட்டார் என்று நினைக்கிறேன். அவர் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பா. நாலன்ஸ்கா, ஏன் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுகிறாய்? கண்டிப்பாக அவர் வருவார். உன் காதலும் அன்பும் எவ்வளவு உன்னதமானது என்று என்னால் உணர முடிகிறது. அதை பார்த்து பார்த்து என் மீதே எனக்கு தன்னிறக்கம் வருகிறது. இவ்வளவு துரதிருஷ்டசாலி நான். இப்படியான ஒரு பெண்ணை, இப்படியான ஒரு அன்பை, இப்படியான ஒரு பரிவை நான் பெறாமல் போய்விட்டேனே என்ற இயக்கம் எனக்குள் துளித்து கொண்டே இருக்கிறது நாதஸ்கா. ஒரு புறம் உனக்காக நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் அவர் வந்து உன்னோடு சேர வேண்டும் என்று. ஆனால் மறுபுறம் எனக்குள் உன் மீதான காதல் ஊறி ஊறி வந்து கொண்டே இருக்கிறது. பெருக்கெடுக்கும் ஊற்றை கைகளால் அடைத்து விட முடியுமா என்ன? நாதஸ்கா, இந்த கலவையான மனநிலையை நான் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு புறம் உன்னுடைய மகத்தான காத்திருப்பு, இன்னொரு புறம் நான் துடிக்கும் காதலோடு. விசித்திரமாக இருக்கிறது இந்த சூழல். நண்பரே, உங்கள் துடிப்பும் எனக்கு புரிகிறது. ஒரு புறம் இவ்வளவு நல்லவராக மனதில் பட்டதெல்லாம் சொல்லுகின்ற வெளிப்படையான ஒரு மனிதர், நான் விரும்பி காதலித்த இன்னொரு ஆண். கடவுளே, என்னால் இருவரையும் காதலிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். புலம்பி என்ன ஆகப் போகிறது? அவர் வரப்போவதில்லை, இப்படி குரூரமாக மாறிவிடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரை வழங்க முடியுமா? நாதஸ்கா, நானா இந்த கனவுளவு வாசியா? ஆம், நீங்கள் படித்தவராக இருக்கிறீர்கள். அனைத்து உணர்வுகளையும் தொகுத்து அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவ முடியும். நாதஸ்கா, நான் வேண்டுமானால் அவரை சென்று சந்தித்து உங்கள் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யட்டுமா? ஆனால் அது சரியான வழியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆம், எனக்கும் அது சரியான வழி என்று தெரியவில்லை. ஆனால் நாதஸ்கா, நீங்கள் ஒன்று செய்யலாம். என்ன? என்னது? இல்லை, உங்கள் உணர்வுகளை அப்படியே ஒரு கடிதமாக எழுதினால், அதை நீ சொன்ன அந்த குடும்பத்திடம் கொடுத்தால் அவர்கள் அவரிடம் கொடுத்து விட மாட்டார்களா? அதை படித்தால் அவர் மனம் இழகக்கூடும் அல்லவா? நீ இன்னும் அவர் மீது அதே உயர்ந்த காதலோடு இருக்கிறாய் என்று அவருக்கு புரிய வைக்க முடியும் அல்லவா? ஆனால் ஒரு பெண்ணாகிய நான் மறுபடியும் அவரை காதலிக்க வற்புறுத்துவது எனக்கு என்ன செய்வதென்று எனக்கு இது சரியாக வருமா? கண்டிப்பாக நாதஸ்கா, உன்னுடைய உணர்வுகளை ஒரு கடிதமாக எழுதலாம். அவருக்கு ஏதாவது வேலையாக இருக்கும், அவரும் ஏதாவது தயக்கத்தில் இருக்கக்கூடும் அல்லவா? அந்த கடிதத்தை பார்த்து அவரும் ஒரு தெளிவுக்கு வரலாம் இல்லையா? நீங்கள் ஒரு கடிதம் எழுதலாம், அதை நான் அந்த குடும்பத்திடம் கொண்டு சேர்க்கிறேன். கண்டிப்பாக அவர் நாளை வருவார். கடிதம் எழுதுவதென்றால் எனக்கு அவ்வளவாக தொகுத்து எழுத முடியுமா என்று தெரியவில்லையே. சரி, எனக்காக நீங்களே ஒரு கடிதம் எழுத முடியுமா? நான் எழுதினால் அது அந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் கடிதம் எழுத நான் உதவி செய்கிறேன். கொஞ்சம் பொறுங்கள், எழுதுவதற்கு காகிதத்தையும் பேனாவையும்
வாங்கி வருகிறேன். இங்கே அருகே கடை இருக்கும். சரி, நல்ல யோசனை. ஆனால் நான் தனியாக இருப்பேனே. நீங்கள் எப்போது தனியாக இருந்திருக்கிறீர்கள்? எப்பொழுதும் அவர் நினைவோடு தானே இருக்கிறீர்கள். என்ன எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருங்கள். இதோ 10 நிமிடத்தில் வந்துவிடுகிறேன். இல்லை நண்பரே, நானும் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நான் உங்களையும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்கள் அருகாமையை நான் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். நாலஸ்கா, வேண்டாம். என் உணர்வுகளை மேலும் மேலும் உன் வார்த்தைகள் தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. அதன் உச்சம் எங்கு சென்று முடியும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு கணமாகவும் நான் என் உணர்ச்சிகளை அடக்கி குறுக்கி இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறேன். நண்பரே, என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை நாதஸ்கா, இல்லை. இது ஒரு பக்கம் வேதனை தான், ஆனால் இன்னொரு பக்கம் இந்த உணர்வுகள் என் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றன. நாதஸ்கா, இதோ வந்து விடுகிறேன். காகிதமும் பேனாவும் கிடைத்ததா? இதோ, கிடைக்காமல் போகுமா? ஒரு அழகான பெண்ணின் உன்னதமான காதலுக்கு ஒரு காகிதமும் பேனாவும் கிடைக்காமலா போய்விடும்? கடிதத்தை வைக்க ஒரு உரையும் வாங்கி வந்து விட்டேன். என்ன எழுதலாம்? எப்படி தூங்கலாம்? அன்பரே, என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி தொடங்கட்டுமா? இல்லை இல்லை, அப்படி வேண்டாம். மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. உங்கள் கடிதமே அவற்றையும் தெளிவுபடுத்தும். நேரடியாகவே துவங்குங்களேன். சரி, எனது பொறுமையின்மைக்காக மன்னிக்கவும். இன்பமாக வாழலாம் என்று நம்பிக்கையுடன் ஓராண்டாக காத்திருந்தேன். இப்பொழுது என்ன ஆகுமோ என்ற இந்த சந்தேகத்தை நான் ஒரே ஒரு நாளைக்கு கூட சகிக்க மாட்டாதலாக இருப்பது குற்றமா? நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மனம் மாறி போயிருக்கலாம். அப்படி மாறியிருந்தால் நான் குறைப்பட்டு கொள்ளவும் இல்லை, உங்கள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை என்பதை இந்த கடிதம் உங்களுக்கு அறிவிக்கும். உங்கள் மீது நான் குற்றம் சாட்டவில்லை, ஏனெனில் நான் உங்கள் உள்ளத்தின் உடமையாக முடியாதவள். என் தலைவிதி அப்படி. நீங்கள் மாண்புமிக்கவர். பொறுமையின்றி நான் எழுதும் இவ்வரிகளைக் கண்டு நகைக்கவோ அழுத்து கொள்ளவோ மாட்டீர்கள். இவற்றை எழுதுகிறவள் தன்னந்தனியான ஒரு பேதை பெண். தனக்கு வழிகாட்டவோ புத்திமதி சொல்லவோ யாரும் இல்லாதவள். தன் இதயத்தை அடக்கியாளும் திறனற்றவள் என்பதை நீங்கள் மறக்கலாகாது. என் உள்ளத்தில் ஒரு கணத்துக்கு ஊடுருவிவிட்ட சந்தேகத்துக்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்கள் மீது காதல் கொண்டவளுக்கு, இன்னமும் உங்களையே காதலித்து கொண்டிருப்பவளுக்கு சிந்தனையிலும் கூட ஊறு செய்வதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். என் மீது கோபப்படாதீர்கள். உங்கள் பால் என் உணர்ச்சிகள் எவ்விதத்திலும் மாறுபடவில்லை. உங்களை காதலிப்பேன் என்று சொன்னேன். உங்களை இன்னும் காதலிக்கவே செய்கிறேன். காதலிலும் உயர்வான பாசம் கொண்டுள்ளேன். நண்பரே, எழுதிவிட்டேன். இது போதும் அல்லவா? இது போதும். மடித்து அந்த உரைக்குள் எழுதி உங்கள் பெயரையும் எழுதி என்னிடம் கொடுங்கள். அதை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது எனது பொறுப்பு. ஆம் நண்பரே, இதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடிதம் உங்களுக்கு கனமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. கடவுளே, நீங்கள் அவராக இருக்கக்கூடாதா? அவர் நீங்களாக இருக்கக்கூடாதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? பேதையாக இருப்பதனாலா, ஏழையாக இருப்பதனாலா? உள்ளத்தின் ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் ஒரு நியாயமான காரணம் சொல்லி என்னையே என்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளும் திறனற்றவளாக நான் இருக்கிறேனா? கடவுளே, நாதஸ்கா, குழம்பாதீர்கள். இந்த கடிதம் கண்டவுடன் கண்டிப்பாக அவர் நாளை வருவார், உங்களோடு சேருவார். நண்பரே, உங்கள் வார்த்தைகள் பழித்தாலும் இன்பம்தான், எனக்கு பழிக்காவிட்டால் இன்னும் இன்பம்தான். நாதஸ்கா, இப்போது நாம் விடைபெற்று செல்வோம். நாளை மறுபடியும் இதே வெண்ணிற இரவில் நாம் சந்திப்போம். இந்த கடிதம் அவருக்கு இன்று கண்டிப்பாக போய் சேரும். ஆம் நண்பரே, விடைபெறுவோம். 3ஆம் நாள் இரவு. ஓ, எனக்கு முன்னாடியே வந்து காத்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆம் நண்பரே, இது என் வாழ்க்கைக்கான காத்திருப்பு அல்லவா? என்னால் வீட்டில் ஒரு நிலையாக இருக்க முடியவில்லை. பாட்டியிடம் பேசி கொண்டிருந்தேன், அப்படியே கிளம்பி வந்துவிட்டேன். நீங்கள் அந்த கடிதம்? ஆம் நாதன்ஸ்கா, அந்த கடிதம் நீங்கள் சொன்னது போல ஒரு பெரும் கணத்தை சுமப்பது போல சுமந்து கொண்டு என் அறைக்கு சென்றேன். அந்த கடிதம் என் மனதில் ஒரு நட்சத்திரம் போல மின்னிக்கொண்டே இருந்தது. அந்த கணம் தாங்காமல் நான் விழுந்து படுத்த படுக்கையாகி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை.
காலையில் முதல் வேலையாக அந்த கடிதத்தை அந்த குடும்பத்திடம் சேர்ப்பித்து விட்டேன். அவர்களும் உடனடியாக அவரிடம் சென்று சேர்ப்பிப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர் இன்று வந்து விடுவார் நாதன்ஸ்கா. இல்லை நண்பரே, நேற்று இரவில் இருந்து எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது. அவர் வரமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. வரவேண்டும் என்றிருந்தால் இரண்டு நாள் அவர் ஏன் வரவில்லை? இந்த ஒரு வருடத்தில் அவர் வாழ்க்கை வேறு திசையில் சென்றிருக்கலாம். என்னை விட அழகான நல்ல பெண் அவர் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். வந்திருக்க வேண்டும் என்று கூட நான் நினைத்தேன். நாதன்ஸ்கா, என்ன பேசுகிறீர்கள்? ஆம் நண்பரே, நேற்று இரவு உங்களை பிரிந்து வீட்டுக்கு சென்றவுடன் அவர் வந்துவிட வேண்டும் என்று என் வேண்டுதல் தொடங்கியது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேண்டுதல் மங்கி மங்கி இல்லாமலாகி உங்கள் முகம் தோன்றியது. உங்கள் முகம் தோன்றிய உடனே உங்கள் மீதான நினைவுகள் அலை போல வந்து என் மனம் முழுக்க நிரம்பியது. காலையில் நான் எழுந்தது உங்கள் நினைவாகத்தான். வேண்டன் மானஸ்கா, நான் முன்னமே உங்களிடம் சொல்லிவிட்டேன், நான் ஒரு கனவுலவாசி. என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு யதார்த்தவாதிக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கண்முன் நடப்பதை அப்படியே எடுத்துக்கொள்கிறான், உண்மையாக எளிமையாக. ஆனால் கனவுலவாசிகள் அப்படி அல்ல. பார்க்கின்ற நிகழ்வு ஒரு சின்ன அடுக்குத்தான். அதை தன் கனவுகளால் பல அடுக்குகளாக அடுக்கிக் கொண்டே சென்று 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 முடிவில்லாமல் நீட்டி நீட்டி சென்று முடிவு எது, முதல் எது, உண்மை எது என்று மறுபடியும் வந்து தன் கைகளால் துளாவிக் கொண்டிருப்பவன் தான் கனவுலகவாசி. கனவுலகவாசி என்பவன் இரண்டு ஆடிகளுக்கு நடுவில் நிற்பவன். தன் எண்ணங்களை முன்னாலும் பின்னாலும் பெருக்கி 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 முடிவற்றதாக ஆக்கக்கூடியவன். சில நேரத்தில் பிம்பங்களையே உண்மை என்று நம்பக்கூடியவன். நண்பரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இன்று என் மனம் முழுக்க மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் வரக்கூடாது என்று தான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கையை கொடுங்கள். இந்த கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் காலையிலிருந்து துடியாக துடித்து கொண்டிருக்கிறேன். நாதன்ஸ்கா, இது உண்மைதானா? ஆம், நீங்கள் என் கையை பிடித்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் அருகில் அமர்ந்து சற்றே என்னை அணைத்தும் கொள்ளுங்கள். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? யதார்த்தமாக உண்மையாக நீங்கள் சொல்வது போல மிக எளிமையாக. நண்பர்களே, நாதன்ஸ்கா அந்த வெண்ணிற இரவில் என் தோள் மீது சாய்ந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் சிரிக்க வேண்டும் என்ற எத்தனிப்போடு இருந்தாள். என் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் வாய்விட்டு சிரித்து கொண்டே இருந்தாள். மகிழ்ச்சி பூத்து பொங்கும் ஒரு பெண் நம்மோடு இருந்தால் அந்த கணங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கும்! இந்த கணங்கள் அப்படியே நீடித்துவிடக்கூடாதா? வாழ்நாளெல்லாம் இதே காதல் உணர்வோடு நான் இருந்து இறந்துவிடக்கூடாதா என்று எனக்கு தோன்றியது. பேசிக்கொண்டே இருந்தோம். பேசி பேசி இந்த முழு வாழ்வையும் நிறைத்துவிட முடியுமா என்று எத்தனிப்போடு பேசினோம், சிரித்தோம், சிரித்து கொண்டே இருந்தோம். சற்று நேரத்தில் ஒரு நிழல் உருவம் எங்களை நோக்கி வருவது போன்று இருந்தது. நான் சட்டென நாதன்ஸ்காவை விளக்கி அவள் கைகளை விடுவிக்க பார்த்தேன். நாதன்ஸ்கா, ஏன் நண்பரை, ஏன் கையை விட்டுவிட்டீர்கள்? நாதன்ஸ்கா, யாரோ வருவது போல. ஓ, அவர் வருவார் என்று எதிர்பார்த்தீர்களா? வரட்டுமே, நாம் இருவரும் காதலிப்பதை அவரும் பார்க்கட்டுமே. என்னது? நாம்? ஆம், நாம் இருவரும் காதலிப்பதை. நீங்கள் என்னை காதலிக்கவில்லையா? நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனால் நீங்கள்? ஆம் நண்பரே, நானும் தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பரே, நீங்கள் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். முதலில் அந்த சந்துக்குள்ளிருந்து வெளியே வாருங்கள். கொஞ்சம் வெளிச்சத்திற்கு வாருங்கள். உங்களை நான் கையை பிடித்து வெளியே கூட்டி வருகிறேன். நாதன்ஸ்கா, வேண்டாம். நாதன்ஸ்கா, வேண்டாம். உங்கள் வார்த்தைகளால் என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை அளித்து விடாதீர்கள். கனவுலகு வாசிகளுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை அளிப்பது என்பது அவர்களை யதார்த்தத்தில் கட்டி போடுவது. அவர்கள் பறக்க முடியாமல் இறக்கவும் கூடும். நண்பரே, தயவு செய்து இயல்பாக பேசுங்களேன். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமாம் ஆமாம், நீங்கள் யதார்த்தத்திற்கு வருவது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நான் உங்கள் கனவுலகில் உங்களோடு கைகூற்று உழவுவது கொஞ்சம் எளிமையான விஷயம்தான் என்று நினைக்கிறேன். எது எப்படியோ நீங்கள் அந்த இருட்டுக்குள் இருந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் நாளையே உங்கள் அறையை காலி செய்து விடுங்கள்.
எங்கள் வீட்டுக்கு வந்துவிடுங்கள். அந்த மேலறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேயே நாம் நம் வாழ்க்கையை தொடங்கலாம். என்ன சொல்கிறீர்கள் நண்பர்களே? நான் என்ன பதில் சொல்வது என்று தயங்கிக் கொண்டே இருந்த வேளையில் இன்னொரு உருவம் எங்களை நோக்கி வந்தது. ஆம், அது அவரைத்தான், நாதன்ஸ்காவின் காதலன். எங்களை நோக்கி வந்து வெறுமனே நின்று கொண்டிருந்தார். அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நாதன்ஸ்கா எப்போது என் கைகளை விடுவித்தாள், எப்பொழுது ஓடிச் சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டாள், எப்பொழுது விசும்பி விசும்பி அழத் தொடங்கினார்கள், எல்லாமே எனக்கு வழக்கம் போல கனவுகளாகத்தான் தோன்றியது. நாதன்ஸ்காவும் அவரும் யுகங்களாக கட்டிப்பிடித்து காதலில் சஞ்சரிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்களிடையே வீணான வார்த்தைகள் இல்லை, வெறும் உணர்வுகள் மட்டும்தான். அந்த உணர்வுகள் அவர்கள் இருவரையும் மேலும் மேலும் இறுக்கிச் சென்று கொண்டே இருந்தது. ஒருவர் உடலில் ஒருவர் புகுந்து விடுவார்கள் போல இருந்தது. ஆம் நண்பர்களே, காதல் இதுவல்லவோ காதல். எனக்கு அவள் மீது துளியும் கோபமே இல்லை. அவள் என் மீது காட்டிய பரிவும் அன்பும் உண்மையானது. அதை அவள் சொற்களில், நெருக்கத்தில், ஸ்பரிசத்தில் நான் உணர்ந்திருந்தேன். அது பெண்மையின் வெளிப்பாடுகளில் ஒன்று. அவளுடைய அந்த முதல் காதல், அதன் உன்னதம், அதன் தகிப்பு, எல்லாவற்றையும் நான் அவர்களின் அணைப்பில் கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தேன். இனியும் நாம் அங்கிருக்க வேண்டுமா நண்பர்களே? வேண்டாம், நாம் சென்று விடுவோம். வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. I have a dream, கடல் காதல் ஆக்குமா? I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream, oh, ரோமன் சாலைகள். I have a dream, oh, காதலை சேருமா?